Hi friends, welcome back to Garnish Collection. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆடி ஆஃபர், சென்னையில் இளம்பிள்ளை சாரீஸ். சென்னையில் நம்ம ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் பண்ணியிருந்தோம். இளம்பிள்ளை மேனுஃபேக்சர் அவங்க இங்கே வந்து சேல் போட்டிருந்தாங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஆடி சேல் சொல்லிட்டு நல்ல ஆஃபர் ப்ரைஸில் இந்த சேல் போட்டிருந்தோம். இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து மார்னிங் வந்ததும் எல்லா சேரீயும் எப்படி அடுக்கி வச்சுருந்தாங்க அந்த மார்னிங் கிளிப்பிங் தான் இது. இன்னொரு அண்ணா வந்து எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க, வந்த இன்னொரு அண்ணா வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல கலெக்ஷனு. நம்ம அடிக்கடி குரூப்பில் அப்டேட் போட்டுகிட்டே இருக்கும் பார்த்திங்களா, அந்த கலெக்ஷன் தாங்க. இவ்வளோ சாரீஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, கிட்டத்தட்ட 400 கிட்டத்தட்ட சாரீஸ் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே செமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு சாரீயுமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. சேல்ஸுமே ரொம்ப நல்லா போச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா சில்வர் பட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அதுக்கப்புறமா கோட்டா காட்டன், ஆரணி பட்டு, அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ என்னால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் சேல்ஸ் நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. இதில் ஃபுல் அப்டேட் எடுக்கணும்னு எனக்கு ஆசை தான், பட் வந்து கஸ்டமர் கொஞ்சம் அதிகமாக வந்து வந்து போயிட்டுருக்கும் போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை. ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். இதில் பாருங்கள், நல்ல ஃபுல்லாகவே கோட்டா காட்டன், ஜக்வார்ட் காட்டன் சாரீஸு. அந்த சைட் பார்த்திங்கன்னா அனிதா சம்பத் அவங்க கட்டிட்டு வருவாங்க பார்த்திங்களா, அந்த சாரீஸு. இந்த பக்கம் பாருங்கள், லைட் பீச் கலரு, பிங்க் கலரு, லைட்டாக வெந்தயம் கலரு, ஸ்கை ப்ளூ கலரு, எல்லா கலருமே இருந்துச்சுங்க. செமையாக இருந்தது அந்த கலெக்ஷன். ஆரணிப்பட்டு கொஞ்சம் ஒரு 5-6 சாரீஸ் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, அந்த 5-6 சாரீஸுமே சேல் ஆகிடுச்சு. அந்த பக்கம் டெம்பிள் சாரீஸ், அந்த டெம்பிள் போட்ட டிசைன்ஸில் வந்து ஒரு சாரீஸ் கலெக்ஷன் இருந்தது, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. குவாலிட்டி பார்த்திங்கன்னா குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாதுங்க. இளம்பிள்ளை சாரீஸ் எப்போவுமே வந்து நல்லாயிருக்கும். அதுவுமே அவங்க வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது ப்ரைஸும் வந்து ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது, ரொம்ப அதிகமாக இல்லை, காஸ்ட் வந்து கம்மியாகவே இருந்துச்சு, நல்லா இருந்தது. சாஃப்ட் சில்க், சாஃப்ட் சில்க்கு ஒரு 15 or 20 எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லா சாஃப்ட் சில்க்குமே முக்கால்வாசி தீர்ந்துருச்சுங்க. அவங்க வந்து ரொம்ப அதிகமாக திரும்ப எடுத்துகிட்டு போகல, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நல்ல சேல் ஆயிடுச்சு. நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆடி ஆஃபர் சொல்லிவிட்டு ஒரு சேல் போட்டு ஈவெண்ட் மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணி நம்ம இதை வந்து ரெடி பண்ணோம். இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 4 சைடும் நம்ம டேபிள் போட்டு அதை அரேஞ்ச் பண்ணி அந்த சைடுமே பார்த்திங்கன்னா சாரீஸ் எல்லாம் வச்சுருந்தோம். இந்த பக்கம் உங்களுக்கு அந்த டேபிள் சைட்லேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த சில்வர் ஜெரி காட்டனில் இருக்கும் அது, அப்புறம் சாஃப்ட் சில்க்கு, அப்புறம் போச்சம்பள்ளி சாரீ, அப்புறம் வந்து நம்ம செட்டிநாடு காட்டன் அது கூட எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அதுவும் நல்லா போச்சு. அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் ஜெரி தாங்க ரொம்ப நிறைய எடுத்துகிட்டு வந்த கலெக்ஷன், சில்வர் ஜெரி, அதுவும் நல்லா போச்சு. இந்த மாதிரி மார்னிங்லேருந்து நைட்டு 9:00 வரைக்குமே வந்து நல்லா சேல்ஸ் போயிட்டு இருந்ததுங்க. இது நாங்கள் வந்து செகண்ட் டைம் பண்ணுறோம், இவங்கக்கிட்ட இருந்தும் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மேனுஃபேக்சர்டும் நல்ல ப்ரைஸு, நல்ல குவாலிட்டியான சாரீஸ் தான் கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.